நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ இது டெக் ரிலேட்டடாக வீடியோலாம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ. எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா வீடியோவும் உங்களுடைய மொபைலுக்கு மோட்டிவேஷனில் வரும், ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேயே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சைனாவில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் இல்லை, போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஜோக்காக கூட எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த ஹோம் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஹோம் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடிக்கடி அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது போயிட்டு இருக்க முடியாது, அதனால் வீட்டிலே வச்சு மூச்சு திணறல் வர்றப்ப இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கோவிட் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கான்சன்ட்ரேட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கான்சன்ட்ரேட்டர் அப்படின்ட்டு ரெண்டு டைப்பில் இருக்குது. இந்த ரெண்டு டைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எது பெட்ரு அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சீட்டிங் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. ஹோம் கான்சன்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுல நம்ம எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 liter வரைக்கும் வந்து நம்ம மெடிக்கல் கான்சன்ட்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 liter யூஸ் பண்ணிங்கன்னா 90 அப்படிங்கிறது கிடைக்குது, 10 liter அப்படிங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 93-94 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஆனால் ஹோம் கான்சன்ட்ரேட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து ப்ரூஃபோட சில ப்ராண்டு வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து 7 liter வரைக்கும் வந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோம் கான்சன்ட்ரேட்டர் வந்து 7 liter வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 liter வந்து பார்த்திங்கன்னா 90%, 2 liter பார்த்திங்கன்னா 50%, 3 liter பார்த்திங்கன்னா 40%, 5 liter 30%, 7 liter வந்து பார்த்திங்கன்னா 26% தராங்க. இந்த மாதிரி இருக்கனால இது ஆஸ்துமா வீசிங் உள்ளவங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் ஆகாது. அதனால் வாங்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஏன்னா நிறையா பேர் 1 to 7 liter சொல்லுவாங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதுவே வந்து மெடிக்கல் கான்சன்ட்ரேட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 93, 94, 95, 96 இந்த மாதிரி கிடைக்குது. அது 5 to 10 liter வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் கான்சன்ட்ரேட்டரே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெடிக்கல் கான்சன்ட்ரேட்டரை வந்து நீங்கள் ரெண்டலாவோ இல்லை வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வந்து கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டில் தான் சேல் பண்ணுறாங்க, கம்மியான அமௌண்ட்டில் தான் ரெண்டல் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும், டீட்டெயில் வேணுனாலும் இந்த கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன், அப்போ தான் இந்த விஷயம்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். அதுக்காக தான் இந்த சின்ன வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும். நாளைக்கு வந்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.